உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம், ஸோ 100 நாள் வேலை தொடர்பான ஒரு பதிவு தான். அதாவது இப்போ நீங்கள் 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஊதியம் சரியாக உங்களுக்கு வருகின்றதா? ஸோ அதை நீங்கள் சரி பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏன் அப்படி சரியாக ஊதியம் வரவில்லை என்றால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி செய்ய வேண்டி இருக்கிறது? ஸோ இப்படிங்கிற இந்த தகவலும், மற்றொன்று பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து இந்த 100 நாள் பணிக்கான சில விடயங்கள் வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பார்க்கப்படுது. ஸோ அது தொடர்பாகத்தான் நம்ம இந்த பதிவு. சரி வாங்க, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் பஞ்சாயத்துக்கு உட்பட்டவர்களை கொண்டு வேலை வாங்குவது, அதாவது சன்மா வெட்டுதல், குளம் வெட்டுதல், மரக்கன்று நடுதல், இப்படியான பணிகளை வந்து அவர்களிடம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக சட்டம். ஸோ இந்த சட்டத்தில், இந்த திட்டத்தின் மூலமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சமீப காலமாக வந்து பணம் வந்து எங்களுக்கு ஏறலை, கேட்டால் ஆதார் பிரச்சனை இப்படியான சொல்லப்படுது அப்படிங்கிற சில குழப்ப நிலைகள், அதனால் வந்து வேலையும் பார்க்க முடியலை. ஸோ அப்படியே வேலையை பார்த்தாலும் எங்களுக்கு சம்பளமும் வந்து முறையாக ஏறலை, எங்களோட பணி செய்தவர்களுக்கு சிலருக்கு சம்பளம் ஏறி இருக்கு, எங்களுக்கு ஏறலை, இப்படியான சில குழப்ப நிலைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது ஏன் இப்படியான நிலை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாருங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக மாறிடுச்சு. இப்போ ஆதார் பேஸில் மேப் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுடைய களப்பணியாளரோ இல்லை உங்களுடைய பஞ்சாயத்து செக்ரட்டரியோ வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மேப் கிராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு வங்கி கணக்கு, உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வங்கியில், உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேர் வந்து காயத்ரி, காயத்ரின்னு சொல்லிட்டு வங்கியில் வந்து இருக்கும். ஆனால் உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கும்னா, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் பெயரோ இல்லை தகப்பனார் பெயரோ சேர்ந்து இருக்கும். ஸோ அது ஆதாரில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த மேப் கிராப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாரில் உள்ளபடியே ஆதாரில் எப்படி பெயர் இருக்குதோ அதன்படியே வந்து பேங்க்லையும் வந்து ஏற்ற வேண்டும். ஆதார் பேஸில் ஊதியம் அப்படிங்கிற போது இந்த ஆதார் மேப் கிராப்பிங், ஸோ ஆதாரில் உள்ளபடி உங்களுடைய வங்கி கணக்கிலும் வந்து சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படியாக சரி செய்யப்பட்டால் மட்டும்தான் ஊதியம் வழங்குவதில் தடை இருக்காது அப்படிங்கிறது. எங்களுடைய வங்கி கணக்கு பேஸில் வந்து ஊதியம்ங்கிற போது பிரச்சனை இல்லை, ஆனால் ஆதார் பேஸில் ஊதியம் அப்படிங்கிற போது, நீங்கள் எத்தனை வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வங்கியில் இந்த மேப் கிராப்பிங், இந்த ஆதார் பேஸ் மேப் கிராப்பிங் வந்து நீங்கள் செய்தாக வேண்டும். நீங்கள் அதை செஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய 100 நாள் பணிக்கான அந்த பணியில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறை வந்து சரி செய்யப்பட்டுவிடும். ஸோ ஏன்னா உங்களுடைய யூனியனில் வந்து உங்களுக்கான ஆதாரில் வந்து பிரச்சனை இருக்குது, இந்த மேப் கிராப் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற போது அந்த லிஸ்ட்டு அவர்களிடம் இருக்கும். ஸோ அது நீங்கள் பேங்கில் போயிட்டு இந்த ஆதார் மேப்பு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் உள்ளபடியே அனைத்துமே வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் ஊதியத்தை கொடுப்பதற்கான ஒரு நிலை உருவாகுது சரிங்களா. ஸோ இதனை நீங்கள் சரி செய்யணும், இந்த ஆதார் பேஸுங்கிறது. ஸோ இப்படியான ஒரு நிலையில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, வங்கியில் போய் கேட்கும்போது வங்கியில் வந்து அதுக்கு சரியான முறையான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன ஆதார் பேஸில் தான் உங்கள் அதிலேருந்து தானே நீங்கள் கைரேகை வச்சு தானே பணம் எடுக்கிறீங்க, ஸோ ஏன் உங்கள் ஆதார் தான் இணைஞ்சிருக்கல, இப்படியாக சொல்லி அனுப்பி விட்றாங்க. பெரிய அளவுக்கு எங்களுக்கு என்ன ஒரு தகவல், எங்களுக்கு முறையான தகவல் இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்து சில இடங்களில் இருப்பதாக தகவல் வருகின்றது. ஸோ அப்படியாக இருக்கும்போது தான் என்னென்னா, இப்போ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு வங்கி கணக்கு தொடங்கலாம். இது வந்து 0% அக்கௌண்ட்டே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ ஸ்மார்ட் கார்டு மாதிரி ஒரு கார்டு உங்கள் கையில் தந்துடுவாங்க. அதிலே வந்து என்ஆர்ஜிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு, அதன் மூலமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லேயே அக்கௌண்ட் வந்து சுலபமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்படி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் புதிதாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலோ, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி ஆதார் பேஸ் மேப் கிராப் செய்யப்பட்டாலோ, அது பிரச்சனை சரியாகிவிடும், உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கே உங்களுடைய ஊதியம் வந்துவிடும். ஸோ இது ஒரு சுலபமான ஒரு வழிமுறை சரிங்களா. உங்கள் பகுதியிலும் இப்படியான நடைமுறை இருக்குமானால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.